ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது June 22-30 ஒரு 10 வெயிட் லாஸ் சேலஞ்ச் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் 7th வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் சண்டே ஃபுட் ரொட்டீன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நானும் என்ஜாய் பண்ணேன்னா. சண்டே ஃபுட் ரொட்டீன் அப்படின்றத விட மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடச்சிருக்கு, உங்களுக்கும் கிடச்சிருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ ஒருத்தவங்களோட ஒரு எமோஷ்னலான அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவை வந்து அவங்க வந்து தொட்டிருக்காங்க, அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று, ஃபேமிலியோட ஒரு மோட்டிவேஷன் வருதுங்க உங்களுக்கு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 7 வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சிலர் வந்து புதுசாக வெயிட் லாஸ் பண்ணவங்க கூட பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அதிக அளவு வெயிட் லாஸ் காமிக்கும் போது அவங்களுக்குள்ளே இருக்க சந்தோஷம் என்ன வார்த்தையாக வெளியே வருதுனா, அக்கா ஐ லவ் யூக்கா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு வந்து என்ன அறியாமே ஒரு புன்னகை சிரிப்பு, அந்த ஹோல் டேவும் ஒரு எனர்ஜியாக அந்த கமெண்டை வந்து நான் நினச்சிக்கிறேன். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரோட அந்த ஒரு வார்த்தை போடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. என்னென்னா, அவங்க லைஃப்பில் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வரதா செய்யும். நிறைய பேர் செம்மையாக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த 7 ஒரு கிலோ 2 எல்லாருக்குமே நல்லாவே குறையிற டிஃப்ரென்ஸ் வந்து அப்படியே ஒவ்வொருத்தரும் அந்த 7 டிஃப்ரென்ஸை வந்து ஃபோட்டோவாக வெயிட் லாஸ் கூட எழுதி அனுப்பியிருக்கிறதும் சரி, ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறதும் சரி, அதை வந்து விட்டுறாதீங்க. நான் திரும்ப திரும்ப அவங்க சொல்கிற ஒரே அட்வைஸ் வந்து கண்டிப்பாக மோட்டிவேஷன் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த மிகப்பெரிய மோட்டிவேஷன் அப்படின்றது தான் ஒவ்வொருத்தருக்கும் இடைஞ்சலாக இருக்கும். அதே மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றது நான் ஒரு சிஸ்டரை காமிக்கிறேன். அவங்க 2 பொண்ணுனாலும் சரி பையனாலும் சரி அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறோங்க்கா, மெயினாக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம் இப்போலாம் அப்படின்ட்டு. என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, என்னடா இப்போ ஜென்ஸ்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டால், இந்த காலகட்டத்தில் 80% பேருக்கு வந்து வேலை வந்து எப்படி தெரியுமா இருக்குது, உட்காந்தே செய்கிற மாதிரி தான் வேலை இருக்குது. பழச கடையில் இருந்தாலும் சரி, ஐடி ஜாப்பில் இருந்தாலும் சரி, எனி ஜாப்பில் இருந்தாலும் ஒரு 80% ஆண்கள் வந்து உட்காந்து பார்க்குற வேலை இருக்கும்போது தயவுசெய்து அவங்களே நான் சொல்கிறேன்னா, ஒன்று வாக்கிங் போங்க, ஜாக்கிங், சைக்கிளிங், ஷட்டில் காக் விளாட்றது, இல்லை வீட்டில் உட்காந்து கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணும்போது நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம், இந்த ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் அதுலேருந்து தூரமாக விலகி இருப்போம். நீங்கள் வேலை செய்கிறதும் நல்லா எனர்ஜியாக ஒரு சுறுசுறுப்பாக அப்படியே யங் பாயாக ஒரு வேலை செய்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க ஃபேமிலியோட ஹாப்பியாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த மிகப்பெரிய மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு சிஸ்டர், அவங்க கிட்டத்தட்ட வந்து 7 வந்து ஆஸ்பத்திரியில் போய் டெஸ்ட் எடுத்து என்னென்னமோ ட்ரை பண்ணி உங்களுக்கெல்லாம் ஜீனு வெயிட் லாஸே ஆகாது அப்படின்னு சொன்னவங்க கிட்டத்தட்ட 95 63 வந்திருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1 வந்து அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, போன ஜூன்லேருந்து ஆரம்பித்து என்னோடய வீடியோ பார்த்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ அந்த சிஸ்டர் வந்து அவங்களோட வாயிலேருந்து நம்ம கேட்குறது தானே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நம்ம வாய்ஸாக அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த வாய்ஸை வந்து நீங்கள் கேட்டுவாங்க, அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். என்னால் 2 மேலே எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்கிறது, நான் வெயிட் லாஸ்லேருந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய மோட்டிவேஷனுங்க. அக்கா அக்கா ரொம்ப நன்றிக்கா, நான் வந்து ரொம்ப இதுக்காக வேண்டி ட்ரீட்மெண்ட் ஒரு 7-8 எடுத்தேன் வெயிட் குறையிறதுக்காண்டி ஹோமியோபதியில். அவங்களாம் சொல்லிட்டாங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இது வந்து ஜீனு, எல்லாருமே உங்கள் வீட்டில் வெயிட் ஆனால் நீங்கள் வெயிட் குறைய முடியாதுன்னு. நான் வெளியிலே போக ரொம்ப வெக்கப்படுவேங்க்கா, எங்கேயும் போக வர. எனக்கு வந்து ஏஜ் வந்து இப்போ 26 ஆகுதுக்கா, 2 C-section தான்க்கா. ஆனால் வந்து நான் எப்படி நான் அழுகாத நாளே இல்லைக்கா, சாப்பிடாமல் பட்னியாக இருந்ததுக்கா மிச்சம், ரொம்ப நாள் பட்னியாகவே தாக்கா இருப்பேன். என்னுடைய ஹஸ்பண்ட் கூட என்னை மதிக்க மாட்டாங்கக்கா. ஆனால் உங்களுடைய வீடியோ வந்து அல்லாட துவா செஞ்சுட்டே இருப்பேன், எனக்கு ஒரு வழி காட்டுறா அல்லான்னு. அல்லாவாக காட்டின வழிதாக்கா நீங்கள் உண்மையுமே ரொம்ப நல்லா இருக்கணும்க்கா, சொல்ல வார்த்தையே இல்லைக்கா. இன்னும் நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய பேத்துக்கு நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணணும்க்கா. நீங்கள் சொல்கிற மாதிரி டெய்லி ஃபுட் எடுத்துக்கிட்டேன், எனக்கு சிறுதானியம்லாம் எதுவுமே தெரியாதுக்கா. உங்களை பார்த்து தான் நான் எல்லாமே மாற்றம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேங்க்கா. எல்லாமே டெய்லியும் 2 எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுவேங்க்கா. 1 போன வருஷம் ஜூன் மந்த்லேருந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேங்க்கா. இப்போ நான் உங்களை 1 ஃபாலோ பண்ணுறேங்க்கா. எனக்கு என்ன சொல்ல வார்த்தையே இல்லைக்கா. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்க்கா. அல்லாட உங்களுக்காக நிறைய, உங்களுக்காக, உங்கள் கணவருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நான் நிறைய துவா செய்கிறேங்க்கா. நீங்கள் நல்லா இருப்பியாக்கா. அவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சு, ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகிறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கல்லாக இருந்திருக்கேன், ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கேன் அப்படின்ற போது அதை நினைக்கும் போது எனக்கு என்னென்ன பூர்வ ஜென்ம புண்ணியம்லாம் நம்ம அடைஞ்சிட்டோமோ அவ்வளோ புண்ணியம் நான் சேர்த்துட்டேனா அப்படின்ற மாதிரி எனக்கு அதில் ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனுக்கு அடுத்து மெயினாக சண்டேயில் சாப்பிட்டு
சாப்பிட்ட ஃபுட்டை பற்றி சொல்ல வேணாமா? நான்வெஜ் வந்து எப்படி வெயிட் லாஸில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ரைஸை கம்மி பண்ணிட்டு நான்வெஜ் கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். நிறையா பேர் மீன் வந்து ஒரு துண்டு எடுத்திருக்கீங்க. நான் வந்து மீனோ நான்வெஜ்ஜோ நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் இந்த வெயிட் லாஸில் எனக்கு சத்து வேணும்னு சொல்லி தான் நான் வந்து மீன் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுவுமே நிதிஷ் அப்பாவோட வற்புறுத்தல்னால ஒரு ஃபீஸ் என்னால் அவ்வளோதான் சாப்பிட முடியும். இப்போ சமீப காலமாக என்னால் அதுவும் சாப்பிட முடியல. சீ ஃபுட்டுன்னு இல்லை, எனக்கு நான்வெஜ்ஜே அது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். மேரேஜுக்கு அப்புறம் தான் செய்ய ஆரம்பித்தேன், நான் வந்து சாப்பிட ஆரம்பித்தேனே சொல்லலாம். ஸோ கொஞ்சம் சத்து வேணுமேன்றதுக்காக ஒன்று ஒன்று நம்ம சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போ நான் ஒரு லாஸ்ட்டு ஒன் இயராகவே அதுவும் எனக்கு பிடிக்கல, அதனால நான் எடுத்துக்கல. ஆனால் நீங்கள் நல்லா நான்வெஜ் சாப்பிட்றவங்க என்ன பண்ணுங்கள், அரிசியை ஃபுல்லாக ஒமிட் பண்ணிவிட்டு நல்லா நாலு பீஸ் மீன் எடுத்து சாப்பிட்லாம். எல்லோரும் அரிசி சாதத்தையும் இப்படி சாப்பிட்டுட்டு மீனும் ஒன்று தான் எடுத்துருக்கீங்க, அது வந்து நம்மளுக்கு சரிவித சத்துக்கள் கிடைக்காது, சத்து வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே வந்து ரைஸை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சிக்கன் எடுத்திருக்கீங்க, மட்டன் எடுத்திருக்கீங்க. ஆனால் எப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்னா, கிரேவியாக சிக்கன் மட்டும் கட்டியாக அப்படியே கொஞ்சமாக எடுத்திருக்காங்க, ஒரு 200 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எடுத்தால் கூட நல்லா வெயிட் லாஸ் இருக்கும், உங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும். ஸோ உங்கள் பாடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு பீஸ் மீனில் அதுவும் குட்டி பீஸ் மீனாக இருக்குது, அது இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு 2-3 பேரை பார்த்துட்டேன், ரொம்ப சின்ன சின்ன பீஸாக மீன் பீஸை எடுத்துருந்தேங்க. அதனால் வந்து ரைஸை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா 4 பீஸ் பெரிய பீஸாகவே மீன் எடுத்து சாப்பிடுங்க. ஒரு 150 கிராம்லேருந்து 250 கிராம் வரைக்கும் நீங்கள் மீன் பீஸ் எடுத்து சாப்பிடுங்க. வெயிட் லாஸில் வாரத்தில் 2-3 நாள் மீன் எடுத்துக்கலாம். ஆனால் நான் சொல்கிற கண்டிஷன் என்ன, அப்படியே எண்ணெயில் மிதக்கிற மாதிரி கல் தப்பு இந்த வடிவேல் சொன்ன மாதிரி கல் தோசைக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துடாதீங்க. எண்ணெய் கம்மியாக மூடி போட்டு வேக வச்சு மீனை ஃப்ரை பண்ணி எடுங்க, அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா குழம்பில் வேக வச்ச மீன் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது நீங்கள் டெய்லி கூட மீன் சாப்பிட்றவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் எடுக்கிறவங்க பிரஸ்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஏன் பிரஸ்ட் பீஸ் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற பார்ட்டோட நெஞ்சில் வந்து கொஞ்சம் கொழுப்பு அப்படின்றது சேராது, சேர்ந்துச்சுன்னா ஹார்ட் நின்றும் இல்லையா. அதனால் பிரஸ்ட் பீஸில் வந்து கொழுப்பு இருக்காது, ஒன்லி ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும், அதுக்கு இருந்தாலும் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் பிரஸ்ட் பீஸ் வந்து வெயிட் லாஸில் அதிகமாக எடுத்துக்க சொல்லுவாங்க. மற்ற பீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பெல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கும், அதெல்லாம் பிரிப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வேண்டாம். அதுவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போலாம் இன்ஜெக்ஷன் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டு வரதுனால பொம்பளை பிள்ளைங்க தயவுசெய்து பிராயல் கோழி எடுக்காதீங்க, முடிஞ்சளவு நாட்டுக்கோழியாக எடுத்துக்கோங்க. அதுதான் நான் சொல்கிற ஒரே கண்டிஷன். ஸோ எடுக்கிற நான்வெஜ் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் 2-3 பீஸ் எடுத்துக்கோங்க, அதனால் தப்பே கிடையாது. எல்லாருமே சண்டே அப்படின்னா கூட நல்லபடியாக டயட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. காலையில் ஜூஸ் எடுக்கிறதும் சரி, முளைக்கட்ட பயிர்கள் எடுக்கிறதோ, நட்ஸ் எடுக்கிறதோ, நைட்டில் அதே மாதிரி ஃபேட் கட்டை ட்ரிங்க் எடுக்கிறதும் சரி, அந்த கண்டினியூட்டியை சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. அதே நேரத்தில் ஒரு சிலர் வந்து என்னன்னு தெரியல, ஆளைக்கானோ பேச்சைக்கானோ மூச்சைக்கானோ ஏன் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ கண்டினியூவாக பண்ணுங்கள். வாழ்க்கையில் தடங்கள் நம்மளுக்கு ஏகப்பட்டது வரதான் செய்யும், ஆனால் அதெல்லாம் வந்து தாண்டி போடுறது தானே வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும். ஸோ அதை வந்து பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் ஒரு சிஸ்டர் மெயினாக கேட்டிருந்தாங்க, அக்கா இவ்வளோ பேர்த்துக்கு நீங்கள் எப்படிக்கா கிஃப்ட் கொடுப்பீங்க அப்படின்ட்டு. இவ்வளோ ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது அதையும் நான் யோசிக்காமல் இருப்பேன், இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தாங்க. ஸோ 10th டேயில் கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். இன்றைக்கி வாங்க 7th டே ஃபுட் ரொட்டீன் என்னென்னு பார்த்துடலாம்.